அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெள்ளிமலை முருகன் கோயிலோட சிறப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெள்ளிமலை முருகன் கோயில் தொலைவில் இருந்து பார்க்கும்போதே மனதை கொள்ளை கொள்ளும் அழகுடன் காட்சியளிக்கின்றது. நாகர்கோவில் நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முருகன் கோயில் இது ஆகும். சாலையை அடுத்து தடாகம், அதனை அடுத்து கம்பீரமாக காட்சியளிக்கும் குன்று, அதன் மேல் பளிச்சென்று காட்சியளிக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் என காண்போர் மனதை கவர்ந்தெழுக்கின்றது. மலையின் மேல் இருந்து 4 வகை நிலங்களையும் கண்டுகளிக்கலாம். இயற்கையாகவே மைக்கா என்ற கனிமம் உள்ளது. இது சூரிய ஒளியில் வெள்ளி போல் மின்னுவதால் வெள்ளிமலை என பெயர் வரலாயிற்று. வெள்ளியும் தேவயானையும் இல்லாமல் முருகன் மட்டும் இங்கு அருள் பாலிக்கிறார். இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோயில் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கான சான்று ஒன்றும் இங்கு இல்லை. மலை உச்சி வரை காரில் சென்று இறங்க சாலை வசதி உள்ளது. ஆனாலும் நடந்து செல்வதற்கு படிக்கட்டுகளும் உண்டு. இது இந்து அறநிலையத்துறையின் கீழ் இயங்கி வருகின்றது. கிழக்கு முகம் பார்த்தபடி பாலசுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்றார். இங்கு கிணற்று நீரே தீர்த்தமாக தரப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் இந்த மலையில் எங்கும் நீரே இருந்தது இல்லை. இக்கோயிலின் அருகில் உள்ள செட்டியார் மடத்தில் இருந்து விஸ்வநாதன் என்பவர் இங்கு வந்து முருகனை வழிபாடு செய்து வந்தாராம். நீருக்காகவும் உணவுக்காகவும் முருகனை விட்டு பிரிந்து மலையில் இருந்து கீழ் இறங்கி வருவது அவருக்கு வருத்தமாக தோன்ற முருகனிடம், "முருகா, மலையிலே நீருக்கான ஒரு இடத்தை காட்டு" என்று வேண்டி நின்றாராம். அன்றிரவே முருகன் அவர் கனவில் தோன்றி கிணறு வெட்டுவதற்கான இடத்தை காட்டி மறைந்தாராம். அந்த இடத்திலேயே கிணறு வெட்டிய போது சுவையான நீர் கிடைத்ததாக வரலாறு சொல்கிறது. கடவுளே காட்டிய நீர் என்பதால் அதுவே புனித நீராக வழங்கப்படுகின்றது. இங்கு கந்தசஷ்டி விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அழகை ரசிக்கவும் முருகன் அருளை பெறவும் வெள்ளிமலை ஒரு முறையேனும் வந்து பாருங்கள். இது போன்ற மேலும் நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.